வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு ரியல் ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதாவது பல வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பல வருஷம் இந்த தொழிலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத ஒரு ரியல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பொருளை தயாரித்து நீங்கள் மாதம் வீட்டில் இருந்து 30,000-50,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அதுவும் ஒரு குறைந்த முதலீட்டில் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய 75%-100% ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் போதும், செய்யலாம். ஸோ இந்த பதிவில் அந்த ஃபார்முலா அண்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கிற பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிடர்ஜென்ட் பவுடர், அதாவது சோப்புத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை A1 குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த முறையில், அதாவது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதில் சொன்ன மாதிரியான இன்க்ரீடியண்ட்டில் சொன்ன அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தயார் பண்ணி அதை வந்து உங்கள்கிட்டருந்து ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சோப்புத்தூள் அப்படின்னாவே அடுத்து உங்களுடைய ஞாபகம் தான் அவங்களுக்கு வந்து வரும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான A1 குவாலிட்டி சோப்புத்தூள் செய்கிற ஃபார்முலா அண்ட் இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த தொழிலை செஞ்சு ஒரு கெமிக்கல் தொழிலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அளவுகள் ஃபார்முலா வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஸோ எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து தயாரிச்சிடலாம். ஸோ இதை வந்து எப்படி தயாரிக்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்டு, என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணணும், பேக்கிங் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க முடியுங்கிறது பார்க்க போகிறோம். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் ஒரு பல ஒரு ஏதோ ஒரு இடத்துல பல வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா, இதுதாங்க வந்து பேஸ். ஸோ சோப்புத்தூள் தயாரிக்கிறதுக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா. வாஷிங் சோடா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தண்ணியில் போட்டோடனே ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றும். சாஃப்ட் வாட்டராக மாறின பட்சத்தில் தான் அது துணிகளில் போயிட்டு அந்த மற்ற ஏஜென்ட், கிளீனிங் ஏஜென்ட்லாம், சோப்புத்தூள் மற்ற கிளீனிங் ஏஜென்ட்லாம் துணியில் போயிட்டு பைண்ட் ஆகி அதில் இருக்கிற அழுக்குகளையும் எண்ணெய் பிசுகளையும் எடுக்கும். ஸோ அதனால் வாஷிங் சோடா அப்படிங்கிறது தான் டிடர்ஜென்ட் பவுடருடைய ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ். ரெண்டாவது முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஆசிட் ஸ்லரி. ஆசிட் ஸ்லரி வந்து டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் வாஷிங் சோப்பு இல்லை, அதை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது. இது வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இது வந்து இருக்கும். இது வந்து 96% ஆசிட் ஸ்லரின்னு கேட்டு வாங்க, 96% தான் டாப் கிரேடு ஆசிட் ஸ்லரி. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இது, இதுதான் வந்து உங்களுடைய சோப்புத்தூளை மற்ற சோப்புத்தூளோடைய டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டக்கூடியது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் கிளீனிங் ஏஜென்ட். இந்த எண்ணெய் பிசுக்கு மற்ற எல்லா கரைகளையும் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா அது AOS பவுடர். அது மட்டும் இல்லாமல் இது ஃபோம் பூஸ்டராகவும் இருக்குது, அதாவது நல்லா ஃபோமிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் இது இருக்குது. அடுத்தது டினோபால், இது வந்து ஒயிட்டனர் அப்படின்னு சொல்லலாம். அது துணிகளை வந்து, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளை துணிகளை வந்து நல்லா ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் அந்த டினோபால் அப்படிங்கிறது. சிஎம்எக்ஸும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஜி சால்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல். ஸோ ஜி சால்ட் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் உப்பு தாங்க, இதை நம்ம வந்து அதிக அளவு சேர்க்கக்கூடிய, அளவில் அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இது சோப்புத்தூளுக்கு. அடுத்தது உங்கள் சோப்புத்தூள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க, க்ரீன் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர் அந்த மாதிரி, அதுக்கு வந்து இந்த கலர் கிரானுல்ஸ் ஸ்பெக்கல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது இது என்னென்ன அளவுகளில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது தாங்க, கடைசியில் நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட், எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் என்ன அளவில் போடணும். இப்போ நான் வந்து 50 கிலோ வாஷிங் டிடர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கிறதுக்கான ஃபார்முலா அளவில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எவ்வளோ தயாரிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 50 கிலோ தயாரிக்கிறதுக்கு வாஷிங் சோடா, ஸோ பேஸ் அப்படிங்களா, அது வந்து 12 கிலோ வந்து எடுத்துக்கோங்க. வாஷிங் சோடா 12 கிலோ. அடுத்து ரெண்டாவது ஆசிட் ஸ்லரி, இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இது வந்து 50 கிலோ வந்து 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. 96% ஆசிட் ஸ்லரி 2 லிட்ரு. அடுத்து AOS பவுடரு 1 கேஜி, 1 கேஜிலேருந்து 1.5 கேஜி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து ஒயிட்டனர் வந்து 25 கிராம்லேருந்து 30 கிராம் ஒயிட்டனர், நீங்கள் அதோட டினோபால்னு சொன்னீங்களா, அது வந்து ஒரு 30 கிராம், 25லேருந்து 30 கிராம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி சால்ட், இது அதிக அளவு எடுக்க, வால்யூமில் அதிக அளவு இருக்கப்படுது. 35 கிலோ வந்து நீங்கள் எடுக்கலாம். 50 கிலோ வாஷிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு, சோப்புத்தூள் தயாரிக்கிறதுக்கு ஜி சால்ட், சால்ட் வந்து 35 கிலோ வந்து எடுத்துக்கலாம். அடுத்து கலர் ஸ்பெக்கல்ஸ், ஒரு 2 கிலோ போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஃபைனலாக பெர்ஃப்யூம்,
ஸோ பெர்ஃப்யூம் வந்து வெவ்வேறு ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்கும். சர்ஃபெக்சல் பெர்ஃப்யூம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், ஏரியல் பெர்ஃப்யூம்னு கிடைக்கும், இல்லை அது இல்லாமல் மற்றபடி ஜாஸ்மின், ஸோ ரோஸு அந்த மாதிரி வந்து வெவ்வேறு ஃப்ளேவரில் கிடைக்கும். உங்களுடைய சோப்புத்தூள் வந்து என்ன பெர்ஃப்யூமில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கொடுக்கலாம். இப்போ ப்ளூ கலர்னா நீங்கள் வந்து சர்ஃபெக்சல் கொடுக்கலாம், அந்த மாதிரி க்ரீன்னா ஏரியல், அந்த மாதிரி வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கெமிக்கல் கடை ஹோல்சேல் இருக்கும் சரிங்களா, அங்கே வந்து இது எல்லாமே இருக்காது, எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் கெமிக்கல் ஹோல்சேல் கடைகளில் நீங்கள் போய் இதை நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ப்ரொசீஜர் செய்முறை. நீங்கள் வந்து இந்த மேனுவலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு, இந்த மேனுவலாகவும் பண்ணலாம், இந்த மாதிரி மிக்சர் மிஷின் வந்து உங்களுக்கு விற்கும். இதை 50 கிலோ 100 கிலோ ஒரு பேட்சில், 50 கிலோ 100 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி வந்து ஒரே பேட்சில் மிக்ஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாஷிங் சோடா எடுத்துகிட்டு அதோட ஆசிட் ஸ்லரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நெடி கிளம்பும். ஸோ அதனால் வந்து க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் இதெல்லாமே போட்டுக்கணும் நீங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ட்டை ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். மேனுவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மிக்சிங் இருக்கும். இது வந்து சோப்புத்தூள் ரெடியாகி உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்லெட்டில் வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ அடுத்து பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான பேக்கிங் இருக்குது. இந்த மாதிரியான அட்ராக்டிவான உங்கள் பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னீங்க, நீங்கள் வந்து இதை வந்து பல்காக அடிக்கணும். பல்காக அடித்து மேனுவல் மிஷின் மூலமாக சீல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளாக ஒயிட் கலர் பாலித்தீனில் பேக் பண்ணி உங்கள் ஸ்டிக்கர் பிராண்ட் நேம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஐடியாங்க, இந்த மாதிரி ஜார் வாங்கிக்கோங்க. ஜாரை வாங்கி ஒரு 2 கிலோ 5 கிலோ ஜார் வாங்கி உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு ஸ்டிக்கரை இந்த மாதிரி ஒட்டி கொடுக்கும் பொழுது கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் அட்ராக்ட் ஆவாங்க. இந்த ஜாருக்காகவே கூட வாங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஐடியா இது. இப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் பேண்ட் சீலிங் மிஷின் இருக்குங்க. நீங்கள் அளந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் சீலிங் மிஷின் இருக்குது. இது மேனுவல் மிஷின் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக பேக் பண்ணால் உங்கள் பேக்கிங் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஜஸ்ட் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துரும். அந்த சீலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பேண்டு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை ஹோல்சேலாகவும் பண்ணலாம். ஹோல்சேலாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலாம் எடுக்கணும். ஸோ ஹோல்சேலாகவும் நீங்கள் இதை பண்ணலாம் சோப்புத்தூள். ஸோ இந்த சோப்புத்தூள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% இருந்து 100% வரைக்கும் ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹோல்சேலாக பண்ணும்பொழுது சேல் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்பர் அப்படின்ற மறக்காமல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.